வணக்கம் நண்பர்களே, ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் நம்ம நாலு சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கலிஃபோர்னியாவை சேர்ந்த கேலி வில்க்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அன்பளிப்பாக கிடச்ச ஒரு சக்குலன் செடியை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து வளர்த்து அதுக்கு சரியாக தண்ணி ஊற்றிக்கிட்டும் இருந்திருக்காங்க. வேறு யாராவது அதுக்கு தண்ணி ஊற்றினா கூட அதிகமாகவோ கம்மியாகவோ ஊற்றிடுவாங்களோ அப்படின்னு பயந்து யாரையுமே அதை தொடக்கூட விட மாட்டாங்க. அதோட இலையை கூட டெய்லி சுத்தப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி 2 வருஷம் அந்த சக்குலன் செடியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. போன 2020 ஒரு நாள் அந்த செடியை இன்னொரு ஜாடியில் மாற்றி வைக்கிறதுக்காக அந்த செடியை அது இருந்த ஜாடியிலிருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தா அந்த செடியோட வேறையே காணும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் பஞ்சும் பிளாஸ்டிக்கும் இருந்திருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க 2 வருஷமாக கஷ்டப்பட்டு பராமரிச்சுட்டு இருந்த அந்த சக்குலன் செடி உண்மையிலேயே ஒரு பிளாஸ்டிக் செடி அப்படின்னு. என்ன ஐயோ பேப்பர் பண்றது, அட பாவிகளா டேய், மதரமல்லி மதரமல்லி மதரக்காரனே வா, ஏமாத்திட்டு போறாயா. மியூசிக் கொரோனாவால் எல்லாரும் குவாரண்டீனில் அடைஞ்சு கிடந்தாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதே மாதிரி 1665 கொடூரமான பிளேக் நோய் வந்தப்பவும் ஸ்கூல் காலேஜ்லாம் மூடி குவாரண்டைனில் இருக்க சொன்னாங்க. அப்போ புகழ்பெற்ற விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டன் வெறும் 22 வயசான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. அவர் இங்கிலாண்டில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ட்ரினிட்டி காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அந்த காலேஜ்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் பிளேகால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருந்தார். இதனால் குவாரண்டீனுக்காக ஐசக் நியூட்டன் அவரோட குடும்பத்துக்கு சொந்தமான உல்ஸ்தோர்ப் அப்படிங்கிற பண்ண வீட்டுக்கு போயிட்டாரு. 1 வருஷத்துக்கு மேல அவர் குவாரண்டைன்ல தாங்க இருந்தார். ஆனா அவர் சும்மா உட்கார்ந்து இந்த நேரத்தெல்லாம் வீணடிக்கலாங்க. அந்த சமயத்துல தான் நியூட்டன் புகழ்பெற்ற கால்குலஸ், ஆப்டிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அதை விட முக்கியமா அவர் வீட்டு பக்கத்துல இருந்த ஆப்பிள் மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் விழுறத பார்த்து லாஸ் ஆஃப் கிராவிட்டி பத்தியும் அவர் அந்த குவாரண்டைன்ல தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபலமான பாடகர் சார்லி புத். இவரோட பாட்டுக்கு மட்டும் ரசிகர்கள் இல்லைங்க, அதையும் தாண்டி அவரோட புருவத்தோட ஸ்டைலுக்கும் தான் ரசிகர்கள் இருக்காங்க. அவரோட வலது பக்க புருவத்தில் ஒரு கட் இருக்கும். அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க புருவத்தை ஷேவ் பண்ணி அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சார்லி புத் வேணும்னே எல்லாம் அவரோட புருவத்தை ஷேவ் பண்ணிக்கிட்டு ஸ்டைலாக மாற்றிக்கல. அதுக்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சார்லி புத்துக்கு 2 வயசு இருக்கும்போது ஒரு கருப்பு லேபர்டார் நாய் அவரை கடிச்சு குதறி இருக்கு. அந்த அதிர்ச்சியிலேருந்து எப்படியோ அவர் மீண்டு வந்துட்டார். அந்த சம்பவத்தில் தான் அவரோட புருவத்தில் அந்த மார்க் வந்திருக்கு. அதனால் அதை ஸ்டைல்னெல்லாம் நினச்சிடாதீங்க, அது உண்மையிலே அவரோட தழும்பு. இதோட அவரை சின்ன வயசில் கடித்த அந்த கருப்பு லேபர்டார் மாதிரியே இன்னொரு நாய்க்குட்டியை தான் அவர் இப்போ தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டும் இருக்கார். அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்ட போட்டுட்டான், எனக்கு உயிரே போயிருச்சு. என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரேன்னு ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிடுச்சா, அதுல விழுந்த பள்ளம் தான் இது. யூஎஸ்ஏவை சேர்ந்த மேசச்சூசட்ஸ் அப்படிங்கிற இடத்துல சாஞ்சோ ஃபராக் அப்படிங்கிற ஒரு வேதியியல் நிபுணர் 2005 2013 கிட்டத்தட்ட 8 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 30,000 கிரிமினல் கேஸஸுக்கு போதைப்பொருள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதோட முடிவுகளை கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த லேபில் இருந்து டெஸ்ட்டுக்காக வச்சுருந்த போதை மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் நிறைய போதைப்பொருள் காணாமல் போயிடுச்சு. என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்ற என்ன? எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். அந்த போதைப்பொருள்லாம் திருநது வேற யாரும் இல்லைங்க, அந்த லேப்லயே வேலை பார்த்துட்டு இருந்த சாஞ்சோ ஃபராக் தான். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட விசாரித்தப்ப தான் தெரிஞ்சுது, அவங்க அந்த போதைப்பொருள் டெஸ்ட் பண்ணுற லேபில் வேலை பார்த்த 8 வருஷங்களில் கிட்டத்தட்ட எல்லா நாளும் அங்கே எந்த போதைப்பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களே போதையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க.